ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில்ஸ்டூட் யூடியூப் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி கரண்டாக பார்க்கலாம் 5 அக்டோபர் 2023. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நேஷனல் டர்மரிக் போர்டு, ஓகே, நேஷனல் டர்மரிக் போர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய மஞ்சள் வாரியத்தை நிறுவ அறிவிப்பு வெளியீடு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அறிவிப்பு வந்து வெளியிட்ருக்காங்க, தேசிய மஞ்சள் வாரியம். ஸோ இந்த தேசிய மஞ்சள் வாரியம் பற்றி முன்னாடி வந்து பார்த்தோம். தேசிய மஞ்சள் வாரியமும் நேஷனல் டர்மரிக் போர்டும் ட்ரைபல் யூனிவர்சிட்டி, ஓகே, ட்ரைபல் யூனிவர்சிட்டி, பழங்குடியினர் பல்கலைக்கழகம், ரெண்டுமே இது வந்து தெலுங்கானாவில் வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ரெண்டு அறிவிப்புமே பிரதமர் மோடி வந்து தெலுங்கானா ஹைதராபாத்தில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த தேசிய மஞ்சள் வாரியத்தை வந்து நிறுவ வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த தேசிய மஞ்சள் வாரியத்தை பற்றி பார்த்துக்கோங்க. தேசிய மஞ்சள் வாரியம் அமைப்பதற்கான அறிவிப்பு மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சகம், ஸோ எந்த அமைச்சகம் பார்த்துக்கோங்க, மத்திய வர்த்தகம் தொழில்துறை அமைச்சகம் வந்து புதன்கிழமை வெளியிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இது எதுக்கு வெளியிட்டிருக்காங்கன்னா, நாட்டில் மஞ்சள் உற்பத்தி அபிவிருத்தியில் கவனம் செலுத்தப்படும் வரும் 2030 ஆண்டுக்குள் 2300 கோடி மதிப்புள்ள மஞ்சள் ஏற்றுமதி எட்டப்பட திட்டமிட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளதா. ஸோ எக்ஸ்போர்ட்டில் வந்து 8300 கோடி வந்து லாபம் வந்து ஈட்டணும், மஞ்சள் வந்து எக்ஸ்போர்ட் வந்து அந்த டார்கெட் வந்து அடையணும்னு சொல்லிட்டு மஞ்சள் வாரியத்தை வந்து வெளியிட்டுக்கான்னு சொல்லிட்டு அறிவித்துள்ளது சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த மஞ்சள் இந்த காம்போசிஷன், ஓகே, இந்த மஞ்சள் வாரியத்தில் வந்து யார் யார் எடுப்பான்னு பாருங்கள். மஞ்சள் வாரியத்துக்கான தலைவர் விரைவில் மத்திய அரசு நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தலைவர் வந்து மத்திய அரசு வந்து விரைவில் நிர்ணயிக்கும் சொல்லி சொல்கிறாங்க. இது எல்லாமே கொஸ்டின் பாயிண்ட் ஆகும் உங்களுக்கு. இதன் உறுப்பினர்களாக ஆயுஷ் உறுப்பினர், ஓகே, அந்த மஞ்சள் வாரியத்தின் தலைவர் வந்து மத்திய அரசு வந்து நியமிப்பாங்க. இதோட உறுப்பினர் யார் யாருன்னு பாருங்கள், ஆயுஷ் அமைச்சகம், மருந்து துறை, வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை போன்றவற்றின் பிரதிநிதிகள் இடம்பெறுவார். ஸோ இவங்கெல்லாம் இந்த மஞ்சள் வாரியத்தில் வந்து இடம்பெறுவாங்க. தலைவர் வந்து விரைவில் வந்து மத்திய அரசு வந்து நியமிக்கும். மேலும் சுழற்சி அடிப்படையில் மஞ்சள் அதிகம் விளையும் மாநிலங்களை சேர்ந்த 3 மாநில அரசு பிரதிநிதிகள், ஓகே. ஸோ மஞ்சள் வந்து எந்தெந்த மாநிலத்தில் வந்து அதிகம் விளையுதோ அதை வந்து சுழற்சி முறையில் 3 மாநில அரசு பிரதிநிதிகள் வந்து இந்த மஞ்சள் ஆய்வாளர், மஞ்சள் விவசாயி, ஏற்றுமதியாளர் போன்ற பிரிவுகளில் தலா ஒரு பிரதிநிதியும் உறுப்பினராக இடம்பெறுவார். இந்த உறுப்பினரோட இவங்களும் இடம்பெறுவார் சொல்றாங்க. ஸோ வாரியத்தின் செயலரை மத்திய வர்த்தகத்துறை நியமிக்க உள்ளது. ஸோ வாரியத்தின் செயலர் வந்து மத்திய வர்த்தகத்துறை வந்து நியமிக்க உள்ளது சொல்றாங்க. அடுத்து வந்து மஞ்சள் தொடர்பான விழிப்புணர்வு. ஸோ இந்த மஞ்சள் வாரியத்தின் பணிகள் வந்து என்னென்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மெயின் பாயிண்ட் ஆஃப் நீங்கள் எழுதலாம், ஓகே. மஞ்சள் தொடர்பான விழிப்புணர்வு மற்றும் நுகர்வை அதிகரிக்க இது ஃபஸ்ட்டு. அடுத்து ஏற்றுமதியை அதிகரிக்க சர்வதேச அளவில் புதிய சந்தைகளை உருவாக்கவும் வாரியம் முயற்சிக்கும். ஸோ ஏற்றுமதியை வந்து அதிகரிக்கணும், மஞ்சளோட எக்ஸ்போர்ட் வந்து அதிகரிக்கணும், இப்போ சர்வதேச அளவில் வந்து புதிய சந்தைகளை உருவாக்கணும். ஸோ இந்த 3 தான் இந்த மஞ்சள் வாரியத்தின் பணிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேலும் ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிகளில் புதிய தயாரிப்புகளை ஊக்குவிக்கவும் மதிப்பு கூட்டப்பட்ட மஞ்சள் தயாரிப்புகளுக்கான நமது பாரம்பரிய அறிவை மேம்படுத்தும் பணிகளையும் வாரியம் ஈடுபடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த தேசிய மஞ்சள் வாரியத்தின் பணிகள். அடுத்து எந்தெந்த ஸ்டேட் வந்து இந்த மஞ்சள் வந்து அதிக உற்பத்தி செய்வது, அதிக உற்பத்தி கொண்டிருக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா. தமிழ்நாடு, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, இந்த 4 ஸ்டேட் தான் இந்த மஞ்சள் உற்பத்தியை வந்து அதிகம் வந்து கவனம் செலுத்துது. ஸோ மஞ்சள் ஏற்றுமதியில் இந்தியா சர்வதேச அளவில் முதலிடம் வகிக்கிறது. ஸோ இதுவுமே முக்கியம், மஞ்சள் வந்து எந்த நாடு வந்து முதலிடம், மஞ்சள் ஏற்றுமதியில் எந்த நாடு வந்து முதலிடம் வகிக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா வந்து மஞ்சள் எக்ஸ்போர்ட்டில், ஓகே, ஸோ டர்மரிக் பவுடர் எக்ஸ்போர்ட்டில் வந்து, டர்மரிக் எக்ஸ்போர்ட்டில் இந்தியா வந்து உலக அளவில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட் இருக்கோம். ஸோ இதுவுமே கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு. ஸோ இந்த தேசிய மஞ்சள் வாரியம் ரொம்ப முக்கியமானது, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த தேசிய மஞ்சள் வாரியம் வந்து ரொம்ப முக்கியமானது. அடுத்து வேதியியல், ஓகே, கெமிஸ்ட்ரியில் வந்து நம்ம ஃபிசிக்ஸ் பார்த்தோம், அடுத்து மெடிசன் பார்த்தோம், ஓகே, மெடிசன் பார்த்தோம், அடுத்து வந்து இப்போ கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். இயற்பியல், மருத்துவம், இப்போ வந்து இன்றைக்கி வந்து வேதியியலுக்கான நோபல் பரிசு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேதியியலுக்கான நோபல் பரிசு வந்து 3 பேருக்கு தந்திருக்காங்க. யாருன்னா, லூயிஸ் ப்ரூஸ், அலெக்சி எகிமோ, மௌங்கி பவண்டி, ஸோ அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பேருக்கு தந்திருக்காங்க. ஸோ இது எதுக்கு தந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, நுண் குவாண்டம் புள்ளிகள் கண்டுபிடிப்புக்கான கௌரவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், ஓகே. நுண் குவாண்டம் புள்ளிகளின் கண்டுபிடிப்பு, ஸோ இதை பண்ணுறதுக்காண்டி இவங்களுக்கு வந்து நோபல் பரிசு வந்து வேதியியலில் நோபல் பரிசு வந்து தந்திருக்காங்க. நுண் குவாண்டம் புள்ளிகளின் கண்டுபிடிப்பு மற்றும் தொகுப்புகளுக்கான நடப்பாண்டில் வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு 3 விஞ்ஞானிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது சொல்லி சொல்கிறாங்க, ஓகே. ஸோ நுண் குவாண்டம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவாண்டம் புள்ளிகள் என்பவை சில அணுக்களின் விட்ட அளவை கொண்ட நுண்ணிய கூறுகளாகும், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மிக பிரகாசமான வண்ண ஒளியை வெளியிடும் இப்புள்ளிகள் மின்னணுவியல் மற்றும் மருத்துவ படிமவியலில் பயன்படுகின்றன. ஸோ மெடிசன்லையும் இந்த மெடிசன்லையும் ஹாஸ்பிட்டல், ஓகே, அது இந்த எலக்ட்ரிசிட்டிலையும் மெடிசன்லையும் இந்த அப்ளிகேஷன் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குவாண்டம் புள்ளிகள், ஓகே, குவாண்டம் டாட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், இங்கிலீஷ் வந்து குவாண்டம் டாட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதுக்கு தான் இந்த கண்டுபிடிப்புக்கு தான் இந்த கெமிஸ்ட்ரியில் வந்து இவங்களுக்கு நோபல் பரிசு வந்து தந்திருக்காங்க, ஓகே.
அடுத்து வேர்ல்டு டீச்சர்ஸ் டே. ஸோ உலக ஆசிரியர் தினம் வந்து அக்டோபர் 5 இன்னைக்கு வந்து கொண்டாடுறாங்க. ஸோ செப்டம்பர் 5 வந்து தேசிய ஆசிரியர் தினம், இந்திய லெவலில் கொண்டாடுறது செப்டம்பர் 5, வேர்ல்ட் லெவலில் உலக லெவலில் ஆசிரியர் தினம் கொண்டாடுறது அக்டோபர் 5. ஸோ இது வந்து நான் வச்சுக்கோங்க. அடுத்து கேபினட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபர்ஸ் ஹஸ் கிவன் இட்ஸ் அப்ரூவல் டு ப்ரொபோசல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி டு கம்ப்ளீட் தி பேலன்ஸ் ஒர்க் ஆஃப் நார்த் கோயல் இரிகேஷன் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ நார்த் கோயல் இரிகேஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேபினட் கமிட்டி எக்கனாமிக் அஃபர்ஸ் வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. யார்கிட்ட கொடுத்துருக்காங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல்சக்தி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது நார்த் கோயில் ரிவரை பற்றி நீங்கள் பார்த்துக்கோங்க. நார்த் கோயில் ரிவர் எங்கே வந்து ஆர்ஜின் ஆகுது பார்த்தீங்கன்னா ராஞ்சி பிளாட்டிவ். ஸோ ஜார்க்கண்ட்ல உள்ள ராஞ்சி பிளாட்டிவில் வந்து ஆர்ஜின் ஆகுது. ஸோ விச் இஸ் ட்ரிபியூட்டரி ஆஃப் ரிவர் சன். ஸோ ரிவர் சன்னோட ட்ரிபியூட்டரி தான் அந்த கோயல். ஓகே, ரிவர் சன்னோட ட்ரிபியூட்டரி கோயல். இந்த கோயில் எங்கே ஆர்ஜின் ஆகுது பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட்ல உள்ள ராஞ்சி பிளாட்டிவில் வந்து ஆர்ஜின் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ஆர்ஜின் ஆகி இங்கே வந்து இந்த சன் வந்து எங்கே போகுதுன்னா கங்காவில் வந்து பீகார் இருக்கிற கங்காவில் வந்து ஜாயின் ஆகுது. இது வந்து கோயில் வந்து ராஞ்சி பிளாட்டிவ் ஜார்க்கண்ட்ல வந்து ஆர்ஜின் ஆகுது. ஓகே, இது வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து நீரஜ் சோப்ரா ஒன் கோல்டு மெடல் இன் மென்ஸ் ஜாவலின் த்ரோ இன் ஏசியன் கேம்ஸ் 2023. ஸோ ஏசியன் விளையாட்டு வந்து இப்போ ஆசிய விளையாட்டு வந்து இப்போ 2023 நடந்துட்டுருக்கு. ஓகே, நடந்துட்டுருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீரஜ் சோப்ரா வந்து கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. கோல்டு மெடல் ஜாவலின் த்ரோவில் வந்து கோல்டு மெடல் ஈட்டி எரிதலில் கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்காது நீரஜ் சோப்ரா. இது வந்து அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த பவர் பாயிண்டோட PDF வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்துருக்கும். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சிவில்ஸ்டூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.